ஒரு படத்தோட முன்னோட்டமாக ரிலீஸ் ஆகிற ட்ரைலரில் இருக்க பரபரப்பு படத்துலையும் இருக்கணுங்க. ட்ரைலருக்கும் படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சுன்னா அது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இந்த படத்தோட ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு பற்றின கருத்தை தான் மையமாக வச்சுருந்தாங்க. அந்த எதிர்ப்பு அது சார்ந்த அரசியலை தான் இந்த படம் சொல்லுன்னு எதிர்பார்த்து போனால் வேறு எதை எதையோ சொல்லி சுற்றி வளர்த்துருக்காங்க. 1960களில் நடக்கிற கதை. வள்ளுவன்பேட்டைன்ற ஊரில் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க கீர்த்தி சுரேஷ். தமிழ் மேலே அதிகமாக பற்று வச்சுருக்கிறவங்க. ஹிந்தி திணிப்பு கூடாதுன்ட்டு அவங்களோட தாத்தா எம்எஸ் பாஸ்கர் கூட சேர்ந்து போராடினவங்க. பெண்ணுரிமை பேசி தன்னோட விருப்பப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க தான் கீர்த்தி சுரேஷ். தாத்தா பாஸ்கருக்கு உடல்நிலை சரியில்லை, கூடிய சீக்கிரமே செத்து போயிடுவாருன்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கீர்த்தி தாத்தா செத்து போயிடுவாரோ அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அவங்க கூட பழகிக்கிட்டு இருக்க ரவீந்திர விஜயை திருமணம் பண்ணிக்கவும் முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரவீந்திர விஜய் பார்த்திங்கன்னா ஆணாதிக்க குணம் கொண்டவருன்ற உண்மை தெரிய வருது. அதனால் திருமணத்தை நிறுத்தணும் அப்படின்ட்டு ஹிந்தி தேர்வு எழுதி வங்கியில் பதவி உயர்வு பெற்று வேறு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றது தாங்க இந்த ரகுதாதா படத்துடைய மீதி கதை. ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது படத்தில் திடீர் திடீர்னு மட்டும்தான் வந்து போகுது. கிளைமேக்ஸில் மட்டும்தான் அதை பற்றி ஒன்று ரெண்டு வசனங்களை ஆதரவாகவும் எதிராகவும் பேசுகிறாங்க. மற்றபடி கீர்த்திக்கும் ரவீந்திர விஜய்க்கும் இடையில் இருக்க கருத்து வேறுபாடு, கல்யாணத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு கீர்த்தி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் நகர்ந்து போகுது. தமிழ் சினிமாவில் கதாநாயகியை முதன்மைப்படுத்தின படங்களில் நடிக்கிறதுக்கு சில சீனியர் நடிகைகள் தான் இருக்காங்க. ஜோதிகா, நயன்தாரா, த்ரிஷா போன்றவரோட படங்கள் அப்பப்போ வந்துட்ருக்கு. அந்த வரிசையில் இப்போ கீர்த்தி சுரேஷும் இணைஞ்சிருக்காங்க. கயல் அப்படின்ற கதாபாத்திரத்தில் பொருத்தமாகவே நடிச்சிருக்காங்க கீர்த்தி. பெண்ணுரிமை பேசி தனக்கு விருப்பமானதை மட்டுமே பண்ணுற குணம் கொண்ட கதாபாத்திரம். 60 வருடங்களுக்கு முன்னாடி பெற்றோரை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இப்படியெல்லாம் பெண்கள் இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி படம் பார்க்குற நமக்குள்ளே வருங்க. ரவீந்திர விஜய் பத்தின உண்மை தெரிஞ்சதும் கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பண்ணுறாங்க. கீர்த்திக்கு நகைச்சுவை நடிப்பும் வரும்ன்றது சில காட்சிகளில் நமக்கே தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் படத்தை தாங்கி இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். படத்தோட கதாநாயகனாக ரவீந்திர விஜய் இன்ஜினியரிங் முடித்தவர், ஊருக்கெல்லாம் கரண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவர். அவரோட அந்த லட்சியத்தை ஒரே ஒரு காட்சியில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் பின்னாடி மட்டும்தான் அலைய வச்சுருக்காங்க. கதைகளை எழுதுகிற எழுத்தாளராக இருக்க கீர்த்தியை பேசி பேசியே காதலிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரம், ஆனாலும் அந்த கால தூர்தர்ஷன் நாடக நடிகர் போல தான் நமக்கு தெரிகிறாரு. கீர்த்தியோட வங்கியில் வேலை பார்க்குறவங்களா தேவதர்சினி. அடிக்கடி சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஏமாற்றம்தான். சீரியஸான கதாபாத்திரத்தில் எம்எஸ் பாஸ்கர். கீர்த்தியுடைய அப்பாவா ஜெயக்குமார். தமிழை தப்பு தப்பாக பேசுகிற வங்கி மேனேஜர். சரியாக பேசுகிற வங்கி பியூன்னு சில கதாபாத்திரங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரோல்டன் பார்த்தீங்கன்னா காட்சிக்கு காட்சி இடைவிடாமல் பின்னணி இசையை வாசிச்சுக்கிட்டே இருக்கார். அதுலேயும் சில காட்சிகள் அந்த கால இசையை கொடுக்குறேன்னு ட்ராமாவுக்கான பின்னணி இசை போல் வாசிச்சிருக்காரு. யாமினி யக்னமூர்த்தியுடைய ஒளிப்பதிவு அந்த கால டோன்னு எதையுமே பதிய வைக்காமல் இந்த கால படம் போல் பழி சென்றிருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ட்ராமா பார்த்த எஃபெக்ட் தாங்க இருக்குது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. படத்தை சீரியஸான ஒரு படமாக எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்பவே நகைச்சுவை படமாக எடுத்திருக்கணும், இல்லை ட்ரைலரில் காட்டினது போல் ஹிந்தி அரசியல் சார்ந்த கிண்டல் படமாகவாச்சும் எடுத்திருக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டது தான் இந்த படத்துக்கு சிக்கலாயிடுச்சு. ரகுதாதா தள்ளாட்டம்தான்,